வணக்கம் மாணவர்களே, ஆறாம் வகுப்பு தமிழ் மூன்றாவது பருவத்தில் இயல் இரண்டில் உள்ள இரண்டாவது கவிதை பேழை. தலைப்பு நீங்கள் நல்லவர். இப்பாடலுக்குரிய நூல்விழி. கலின் கெப்ரான் லெபன் நாட்டைச் சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கலில் கிப்ரான் வந்து லெபன் நாட்டைச் சேர்ந்தவர். கவிஞர் கவிஞராக இருந்திருக்காரு, புதின ஆசிரியராக இருந்திருக்கிறாரு, கட்டுரை ஆசிரியராக இருந்திருக்கிறாரு, ஓவியராகவும் இருந்து பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நுழையும் முன், இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன, மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்ந்து உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள் மாணவர்களே. இப்போது பாடலை முழுமையாக பார்க்கலாம். வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள். சிறகுகள் மீது எழுதுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றிவிடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் தன்மை பற்றி நன்மை பற்றி தான் நான் பேச முடியும், தீமை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர், என்னை போல் இரு, பழுத்த உன் உள்ளீடுகள் எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். இப்பாடலின் ஆசிரியர் கலில் கிப்ரான். பாடலும் பொருளும் பார்க்கலாம். வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள். சிறகுகள் மீது எழுதுவது போல வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள். சிறகுகள் மீது எழுதுவது போல, அதாவது வாழ்க்கையில் நடந்தவை அனைத்தும் மீண்டும் நடக்க போவதில்லை, நேற்று போல் இன்றைய நாள் இருக்க போவதில்லை. நீங்கள் பெறக்கூடிய பரிசுடன் அதை கொடுத்தவர்க்கு இணையாக நீங்கள் வாழ்வில் உயர்ந்திடுங்கள். வாழ்க்கையில் நடந்தவை அனைத்தும் மீண்டும் நடக்க போவதில்லை, நேற்று போல் இன்றைய நாள் இருக்க போவதில்லை. நீங்கள் பெறக்கூடிய பரிசுடன் அதை கொடுத்தவர்க்கு இணையாக நீங்கள் வாழ்வில் உயர்ந்து விடுங்கள். அடுத்த வரி பாருங்க. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசு கிசுப்பை ஓர் இசையாக மாற்றிவிடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மை பற்றி தான் நான் பேச முடியும், தீமை பற்றி அல்ல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசு கிசுப்பை ஒரு இசையாக மாற்றிவிடுகிறது. உங்களுக்குள் இருக்க நன்மை பற்றி தான் நான் பேச முடியும், தீமை பற்றி அல்ல. அதாவது உழைக்கும் போது புல்லாங்குழல் இசையாக நீங்கள் மாறுகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் நன்மை பற்றி நான் பேசுவேன். உழைக்கும் போது புல்லாங்குழல் இசையாக நீங்கள் மாறுகிறீர்கள். உங்களுக்குள் இருக்க நன்மை பற்றி தான் நான் பேசுவேன். உங்கள் சுயத்துடனா தனித்தன்மை. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். உங்கள் மனசாட்சியுடன் நீங்கள் மாறுபடாமல் இருந்தால் நீங்கள் நல்லவர். உங்கள் மனசாட்சியுடன் நீங்கள் மாறுபடாமல் இருந்தால் நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு, பழுத்த உன் உள்ளீடுகள் எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வயரின் இயல்பு. என்னை போல் இரு, பழுத்த உன் உள்ளீடுகள் எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது.
கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. பழம் தன்னை போல் இருக்குமாறு வேரினை சொல்வதில்லை. காரணம், கொடுப்பது பழத்தின் பண்பாக இருக்கிறது, பெறுவது வேரின் இயல்பாக இருக்கிறது. பழம் தன்னை போல இருக்குமாறு வேரினை பார்த்து சொல்வதில்லை. காரணம், கொடுப்பது பழத்தின் பண்பாக இருக்கிறது, பெறுவது வேரின் இயல்பாக இருக்கிறது. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்க நீங்கள் நல்லவர். உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்க நீங்கள் நல்லவர். இப்பாடலின் ஆசிரியர் கலீல் கிப்ரான். நீங்கள் பேசுகின்ற சொற்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. உங்கள் குறிக்கோளை உறுதியாக தடம் பதித்து நடந்திடும் போது நீங்கள் நல்லவர். நீங்கள் பேசுகின்ற சொற்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. உங்கள் குறிக்கோளில் உறுதியாக தடம் பதித்து நடந்திடும் போது நீங்கள் நல்லவர். இப்பாடலுக்குரிய சொல்லும் பொருளும் பாருங்க. சுயம்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை. சுயம்னா தனித்தன்மை, உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை. இப்பாடலின் பொருளை முழுமையாக கவனிங்கள். வாழ்க்கையில் நடந்தவை அனைத்தும் மீண்டும் நடக்கப் போவதில்லை. நேற்று போல் இன்றைய நாள் இருக்கப் போவதில்லை. நீங்கள் பெறக்கூடிய பரிசுடன் அதை கொடுத்தவர்க்கு இணையாக நீங்கள் வாழ்வில் உயர்ந்திடுங்கள். உழைக்கும் போது புல்லாங்குழல் இசையாக நீங்கள் மாறுகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் நன்மை பற்றி நான் பேசுவேன். உங்கள் மனசாட்சியுடன் நீங்கள் மாறுபடாமல் இருந்தால் நீங்கள் நல்லவர். பழம் தன்னை போல் இருக்குமாறு வேரினை பார்த்து சொல்வதில்லை. காரணம், கொடுப்பது பழத்தின் பண்பாக இருக்கிறது, பெறுவது வேரின் இயல்பாக இருக்கிறது. நீங்கள் பேசுகின்ற சொற்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. உங்கள் குறிக்கோளில் உறுதியாக தடம் பதித்து நடந்திடும் போது நீங்கள் நல்லவர். இப்பாடலுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பக்கம் 23 பாருங்க. 1. பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷாக இருக்கும். 1. கவலை, துன்பம், மகிழ்ச்சி, சோர்வு. பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். 2. வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும். பேச, சிரிக்க, நடக்க, உழைக்க. வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். குருவினா பாருங்க. 1. பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை? கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பாகும். கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பாகும். பழம், வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவைனா இதை எழுதணும். உழைக்கும் போது என்னவாகிறோம்? உழைக்கும் போது என்னவாகிறோம்? உழைக்கும் போது புல்லாங்குழல் ஆகிறோம். உழைக்கும் போது என்னவாகிறோம்னா உழைக்கும் போது புல்லாங்குழல் ஆகிறோம். சிறுவினா பாருங்க. நீங்கள் நல்லவர் என்னும் இப்பாடல் விளக்கும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. பரிசு பெறும் தகுதி சிறப்புடையது. அதை காட்டிலும் பரிசு கொடுப்பவரின் தகுதிக்கு இணையாக வாழ்வில் உயர்வது அதனினும் சிறப்புடையதாகும். பரிசு பெறும் தகுதி சிறப்புடையது. அதை காட்டிலும் பரிசு கொடுப்பவரின் தகுதி இணையாக வாழ்வில் உயர்வது அதனின் சிறப்புடையதாகும். சுயத்தோடு மாறுபடாமல் இருக்கும்போது, சுயத்தோடு மாறுபடாமல் இருக்கும்போது குறிக்கோளில் உறுதியாக கால் பதித்து நடக்கும் போதும் மனிதர் நல்லவர் ஆவார். மனிதர் நல்லவர் ஆவார். நாம் பேசுகின்ற சொற்களில் எச்சரிக்குடன் இருப்பது நல்லதாகும். நாம் பேசுகின்ற சொற்களில் எச்சரிக்குடன் இருப்பது நல்லதாகும். பரிசு பெறும் தகுதி சிறப்புடையது. அதை காட்டிலும் பரிசு கொடுப்பவரின் தகுதிக்கு இணையாக வாழ்வில் உயர்வது அதனுடைய சிறப்புடையதாகும் அதனினும் சிறப்புடையதாகும். சுயத்தோடு மாறுபடாமல் இருக்கும்போது குறிக்கோளில் உறுதியாக கால் பதித்து நடக்கும்போது மனிதர் நல்லவர் ஆவார். நாம் பேசுகின்ற சொற்களில் எச்சரிக்குடன் இருப்பது நல்லதாகும். நாம் பேசுகின்ற சொற்களில் எச்சரிக்குடன் இருப்பது நல்லதாகும். நீங்கள் நல்லவர் என்னும் இப்பாடலில் விளக்கும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக.
பரிசு பெறும் தகுதி சிறப்புடையது. அதை காட்டிலும் பரிசு கொடுப்போரின் தகுதிக்கு இணையாக வாழ்வில் உயர்வது அதனினும் சிறப்புடையதாகும். சுயத்தோடு மாறுபடாமல் இருக்கும்போது, குறிக்கோளின் உறுதியாக கால்பதித்து நடக்கும் போது மனிதன் நல்லவர் ஆவார். நாம் பேசுகின்ற சொற்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதாகும். இப்பாடலுக்குரிய பயிற்சிகளை புத்தகத்தில் குறிக்கவும், வினாவிடைகளை கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதவும். நன்றி மாணவர்களே.